பட்டு பிக் பாஸ் போய் தான் அவர் வந்து பெரிய ஆளானார்னு நம்ம எடுத்துக்க முடியாது இல்லைங்க பிரச்சனைன்னு வந்துருச்சு திரும்ப வந்து அவர் அங்கே போக முடியாது ஏன்னா இப்போ மாறி மாறி இவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அவங்க போயிட்டாங்க இல்லை இல்லை தப்பு இல்லையே பல பேர் தானே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க ட்ரெண்டிங் எல்லாருக்குமே வணக்கம் பேச்சில் இந்த முதல் பகுதி இரண்டாம் பகுதி இந்த மூன்றாம் பகுதியில் ஒரு சிறப்பான பேச்சு இருக்குது அந்த பேச்சு தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க வாங்க அதுல சில பேர்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்தவங்க வந்தவங்க ஏன்னா வந்தோம் இந்த மாதிரியான கலந்துகிட்டோம் அப்படின்ற சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கான் சில பேரை வந்து ரொம்ப நாள் கூப்பிட்டு என்ன நான் உள்ள வரல அதுக்குலாம் என்ன நாள் இருக்கு இல்லை எனக்கு வர விருப்பம் இல்லைன்ற பதிலும் சொல்லியிருக்காங்க அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் சக்தி ஏற்கனவே வந்திருந்தாங்க பிவாசு சார் சார் ஆல்ரெடி வந்து அவரை போக வேணான்னு சொன்ன மாதிரியும் இவர் அதை மீறி வந்த மாதிரியும் சொல்கிறாங்க அங்கே என்ன நடந்தது சார் இல்ல இல்லை அங்கே உள்ளே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது பொதுவாக பொழுது என்னென்னா வெளியில் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராப்ளமாக இருக்கிறவங்க கூட உள்ளே போயிட்டு வெளியில் வந்த பிறகு அவங்களுடைய சொந்த அந்த இது இருக்கு இல்லையா இப்போ அப்போ அந்த தொழில் முறையில் பெரிய ஆள் நினச்சி தான் வருவாங்க வேறு ஒரு மாடலிங்கில் இருக்காங்கன்னா வெளியில் வந்த பிறகு மாடலிங்ல பெரிய அளவுலாம் ஒரு நடிகர் இருக்கிறாருன்னா பிக்பாஸ் வெளில வந்தால் நமக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படிதான் உள்ள வர்றாங்க ஆனால் வெளியில் வந்த பிறகு இருக்கிறதும் போய் தான் நிற்கிறாங்க நம்ம பல பேர் இவரெல்லாம் ஒரு பேர் என்ன ஆரியெல்லாம் நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு பிக்பாஸ்ல ஆன பிறகு வெளியில வந்து படமே இல்லை அவரு என்ன பண்றாருன்னு தெரியல அது மாதிரி பல பேர் அதனால உள்ள போறதுங்கிறது கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு தண்டனையாக மாறுது என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா இந்த தினந்தோறும் குடிக்கிற கேஸுன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்களால சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுன்னா கைகளெலாம் நடுவோம் குடிச்சே தீரணும்னு நிற்பாங்க அவங்க வேணா இந்த போதை மறுவாழ்வு மையம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி நினச்சி இதுக்குள்ளே போகலாம் ஏன்னா அங்கே போய் குடிக்க முடியாது அடடா ஒரு மூணு நாள் உள்ளே போய் குடிப்பழக்கத்தை மறக்கிறதுக்கு வேணால் போகலான்னு போகலாம் அதுமாரி போய் நல்லபடியாக வெளில வந்தவங்கலாம் இருக்காங்க சார் போகிறதுக்கு முன்னாடி நல்லா தினமும் குடிச்சிக்கிட்டு இருந்தேன் வெளில வந்த அதெல்லாம் விட்டோம் சார் அந்த நூறு நாள் பயிற்சி நம்ம கரெக்டாக இருந்தது சார்ன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க ஸோ அதனால் அந்த வகையில் என்ன அது பயன்படலாம் மற்றபடி இது வழியாக தொழில் சம்மந்தமாக அவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம்லாம் வந்ததாக எனக்கு தெரியல ஓகே சார் இப்போ அதுலேருந்து இப்போ கவின வெளில வந்து இப்போ நல்லா பண்ணி படம் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் முகேன் ஸோ இந்த மாதிரியான முகேன்கள்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க கவினாவது அவர் அந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் அறியப்பட்டவர் தான் அவர் சீரியல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அவருக்கு வந்து எல்லாருமே தெரியும் ஸோ அதனால் அதை வச்சு அவர் வெளியில் வந்து ஏதோ படங்கள் நடித்து வந்தார் பட்டு பாஸ் போய் தான் அவர் வந்து பெரிய ஆளானார்னு நம்ம எடுத்துக்க முடியாது ம் 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 அங்கே கூட இப்போ இப்போது எதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு விபத்து நடந்ததாக சொல்கிறாங்க அந்த சரியா ஏன் சார் அந்த மாதிரி ஏன்னா ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் வேலை செய்கிற இடத்துல பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும் இதை வந்து ஏன் வந்து அந்த சினிமா வட்டாரத்துலையும் சரி நம்ம சார்ந்து வந்து ஒரு வேலை நடக்குது அப்படின்னா ஏன் அந்த பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா இல்லை அது கான்ட்ராக்டர் வேறு யாராவது உள்ள கொடுத்து என்னத்தையாவது வேலை செய்கிறாங்களா இது அங்கே என்ன மாதிரியான ஒரு இது இல்லைங்க அது பொதுவாக படப்பிடிப்பு நடக்கும் பொழுது ஆம்புலன்ஸு டாக்டர்லாம் தான் விதி ஆமாம் மற்றபடி இது செட்டு போடும்போது உள்ள ஒரு எலக்ட்ரிக் ஒர்க் நடக்கும் போதெல்லாம் கிணுங்கிற அவசியம் இல்லை அது விபத்துங்கிறத எதிர்பாராமல் நடக்கிறது தானே யாரும் வந்து திட்டமிட்டு அதை பண்ண போகிறது ஸோ அதனால் அந்த மாதிரி நடந்தது தான் பட் இதில் யாரோ வெளிமாநில தொழிலாளர் ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் சிக்கிட்டு தான் சொல்கிறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு ஃபெப்சி தொழிலாளர்கள் யாருமே வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் இல்லை ஓகே இல்லையா இல்லையா இல்லை இல்லை வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் நான் சொல்கிறது வடமாநில இளைஞர்கள்லாம் இப்போ ஃபெப்சியில் கிடையாது ஓகே ஓகே இப்போ அவங்கள வச்சு நீங்கள் இங்கே ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படி உட்பண்ணாங்கன்னா அவங்க வந்து கான்ட்ராக்ட் பேஸில் யாராவது வெளியிலேருந்து கூப்பிட்டு வந்துருக்கலாம் வெப்சி அட்களாக இருப்பதற்கு வாய்ப்பு வாய்ப்பு இல்லை ஓகே ஓகே அப்போ அதுக்கான வந்து திரைத்துறை சார்ந்த சில அமைப்புகள்லாம் கரெக்டாக தான் இருக்குது இல்லை அதெல்லாம் கரெக்டாக அவங்க பார்க்குறாங்க இப்போ நீங்கள் சின்ன துறை நிகழ்ச்சிகள் கூட வெப்சியிலேருந்து தான் ஊழியர்கள் போகிறாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது வெளி மாநிலத்தை மு முக்கியமாக வட மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு உள்ளே வராங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது அதுக்கு வாய்ப்பு இல்லை சார் இப்போ பல பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒருத்தரோட லைஃப்பில் நடக்கிற விஷயத்தை முடிஞ்ச வரையும் நம்ம வந்து அடுத்தவங்க பிரச்சனையை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அவங்கவுங்க வேலையை பார்க்கறது ரொம்ப சிறந்தது அப்படி வந்து பொதுவாக வந்து வெளியில் வந்துடும் சிலருக்கு வந்து சப்போர்ட் கேட்பாங்க சப்போர்ட் அதை வந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்போ நம்ம கண்டிப்பாக போய் அதை செய்யலாம் இல்லையா சரி அப்படி வந்து என்ன பண்ணுறாரு ஜெயம் ரவி இந்த வாரத்தில் தன்னுடைய உடைமைகள்லாம் இருக்குது என்னோட உடைமைகளை வந்து ஆர்த்தி வீட்டிலேருந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் அவர் உடைமை எடுக்கிறதுக்கு அந்த வீட்டுக்கு போகிறது கூட யாரும் அனுமதிக்கலையா என்ன இல்லைங்க பிரச்சனைன்னு வந்துருச்சு திரும்ப வந்து அவர் அங்கே போக முடியாது ஏன்னாப்போ மாறி மாறி இவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அவங்க போயிட்டாங்க ஸோ இப்படி இருக்கிற சூழலில் இவர் தனியாக அங்கே போய் என்னுடைய இதெல்லாம் கொடுங்கன்னு கேட்பதுங்கிறது அவ்வளோ உகந்ததாக இருக்காதுன்னு அவர் நினைக்கிறார் ஒருவேளை அவங்க வந்து யாராவது கூட அடியாட்களை வச்சு ஏதாவது அடிச்சுக்கிடுச்சு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அல்லது இவர் அடியாட்களோட எங்கள் வீட்டுக்கு வந்து மிரட்டினார்னு அவங்க சொல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக தான் நம்ம முறைப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி அதுபடி வாங்கிக்கலாம்னு அவர் நினைக்கிறார் போல ஸோ அதனால தான் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு உள்ளபடியே அவர் சொல்றதெல்லாம் கேட்கும் பொழுது அவருடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே அங்கே இருக்கு அவரு இந்த போட்டிருந்த ஷர்ட்டோட வெளியில் வந்தவர் தான் அவர் ஒரு கால் டெக்ஸி பிடிச்சி தான் திரும்ப அங்கே போகலை அவருடைய எல்லாமே அங்கே தான் இருக்கு அப்போ அவர் எல்லாத்தையுமே முக்கியமானவற்றை ரெக்கவர் பண்ணி ஆகணும் ட்ரைவிங் லைசன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே அவர் வந்து ரெக்கவர் பண்ணி ஆக வேண்டிய ஒரு சூழலில் இருக்கார் ஸோ அது அது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் இனிமேல் சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற அளவுக்கு பிரச்சனை போயிருச்சு ரொம்ப முத்தி போயிருச்சு இந்த சூழலில் அவங்களே கூட இவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் யாராவது ஒரு இடைத்தரகராக ஒருத்தர் கட்டாயமாக செயல்படணும் இந்த குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவராக இருக்கணும் இந்த குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவராக இருக்கணும் அவர் இறங்கி இந்த பிரச்சனை எல்லாம் அவர் தான் பார்க்கணும் அப்படி ஒருவரை சேர்த்து கொள்ளாத அளவுக்கு இவங்க இருந்திருந்தாங்கன்னா அது அவங்களுடைய தப்பு ரெண்டு பேரையுமே நான் சொல்றேன் இப்போ எப்பவுமே இப்போ நான் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு ஒன்று இருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு உங்களுக்கு இருக்கும் நமக்காக உயிரே கொடுப்பாங்க இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து நிற்பாங்க நான் இருக்கேன்ட்டு அப்போ இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துருச்சுன்னா அவரு வருவாரு சார் இது மாதிரி சாரோட செல்போன் உங்கள்கிட்ட இருக்காமே அதை கொஞ்சம் கொடுத்துருங்க அவர்கிட்ட கொடுத்துட்ற பாரு அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது என்கிட்ட இருந்தால் இந்த மாதிரி கொடுத்துருங்க சார் எதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிம்பாங்க இது பிரச்சனை இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகிறது அதெல்லாம் வேறு அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பரை இவங்க சம்பாரித்து வைக்கலங்கிறது தான் எனக்கு தோணுது அப்படி இருந்திருந்தால் ஜெயமுரவி அவங்கள்ட்ட தான் சொல்லியிருப்பார் என்னங்க என்னோடய பாஸ்போர்ட் அங்கே இருக்குது என் பேங்க் அக்கௌண்ட்டு அங்கே புக்கு அங்கே இருக்குது எல்லாமே அங்கே இருக்குது செக் புக் அங்கே இருக்குது அதை வாங்கி கொடுங்கன்னு இவர் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பார் இப்படி இடைத்தரகர்கள் யாருமே இல்லாத அளவுக்கு ஒரு பழக்கத்தில் இவங்க இருந்திருக்காங்கன்னு அதனால தான் போலீஸ் வரைக்கும் போறாரு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் ஒன்றும் எடுத்துகிட்டு போகலன்னு சொல்லியே வீடு தானே இருக்கு அவர் வீடு தானே வந்து எடுத்துகிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க பெருந்தன்மையாக அதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கா நமக்கு தெரியாது நீ வா ஆள் வச்சு புலந்துடுற அப்படி முடியாது அது வேற பட்டு நீங்கள் சாதாரணமாக பேசுனா கூட என்ன அடிக்க வந்தான்னு கம்ப்ளைண்ட் பண்ற ஊர் இது இவர் பாட்டை போய் எடுக்க போய் ஏன் வீட்டிலேருந்து ஒரு நூறு பவுன் நகையை திருப்பி போட்டான்னு சொல்கிறதுக்கு ஸோ அதெல்லாம் இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி இதுக்கு பயந்துட்டு கூட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம் எனக்கு என்னென்னா ஒரு சாதாரண புண்ணை கத்தியை வச்சு கிளறிக்கிட்டே இருக்காங்க அவங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக தவிர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை தான் இது கணவன் மனைவி சண்டைங்கிறது என்ன வீட்டுக்கு வீடு நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆமாம் நல்ல முறையான ஆட்களை உட்கார வச்சு பேசி அழகாக ரொம்ப அழகாக செப்பரேட் பண்ணிக்கலாம் அவங்க அல்லது சேர்ந்து வாழலாம் ரெண்டுத்துக்குமே இங்க வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்பெல்லாம் அவங்க தவற விட்டுட்டு சண்டையை நோக்கி மட்டுமே போயிட்டு இருக்காங்க என்ன பண்ணிடுறாரு பிடிக்கல அப்படின்னா பிரிஞ்சு வாழலாம் இந்த மாதிரி வந்து ஒரு சட்டத்துக்கு சட்டத்து அடிப்படையில் வந்து நம்ம போய் லீகலா வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை நம்ம வந்து பிடிக்கலையா நீங்க ஒரு இடத்துல இருக்க நாங்க ஒரு இடத்துல இருக்க அந்த மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்றாரு இது என்ன கருத்து வெளிப்படுத்துது இல்ல இல்ல தப்பு இல்லையா பல பேர் அப்படித்தானே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க நீங்கள் இது இது புதுசு கிடையாது பல குடும்பங்கள் நடக்குது கணவன் மனைவி பிரச்சனை வரும் மனைவி கோச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருவாங்க ஒரு ஆறு மாதம் அங்கே இருப்பாங்க அதுக்குள்ளே இவருக்கு தனிமை வாட்ட ஆரம்பிச்சிடும் தான் செய்த தவற புரிஞ்சுப்பார் இவரே போய் மன்னிச்சுக்கம்மா ஏதோ நீங்கள் தெரியாமல் நினச்சி வாமான்னு கூப்பிட்டு வந்துருவார் யாரும் கோர்ட்டுக்கு போகிறது இல்லை ஸோ அப்படி தான் சொல்கிறாரு மிஸ்கின் அதுதான் நல்லதுன்னு அவர் சொல்கிறாரு நிஜமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக தான் இருக்குது இப்போ நான் சொன்னல இந்த நடுவில் ஒருத்தர் இருந்தாருன்னா அதுவே பேசி முடிச்சுக்கலாம் நீங்கள் கிட்டத்தட்ட அதை தான் அவர் சொல்ல வர்றார் உங்களுக்கு பிடிக்கலையா பிரிஞ்சிருங்க அப்புறம் உங்களுக்கு காலம் கணியும் போது மனசு கணியும் போது கண்கள் பணித்தனை இதயம் இனித்ததுன்னு இறங்கி வந்துட வேண்டியத்தனை அது அதுதான் அவர் சொல்றாரு கண்டிப்பா கண்டிப்பா ஆமா அது வந்து அவர் சொல்லும் போது சினிமா தான் எனக்கு முதல் மனைவி அப்படின்ட்டு அப்படிங்கும் போது அந்த மனைவியோட நான் வாழ்ந்துக்கிறேன் இடையில வந்து தன்னுடைய மகள் வந்து இரு இருவருக்கும் ஒரு பாலமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காரு அப்புறம் மாதிரி அனுபவசாலிகள் சொல்றதை கேட்டுட்டு ஜெயமுறை அதன்படி போறது கூட சரியா தான் நிச்சயமா கடைசி ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கணும் மறந்துட்டா சார் இப்போ லாஸ்ட் வந்து இப்போ சங்க கட்டணம் வேலைகள் வேற நடந்துட்டு இருக்கு இப்ப இது வந்து விஷால் அவர்களும் ஒரு பக்கம் வந்து நிறையா போரிட்டுருக்கார் என்னென்னாக்கா அந்த போ போராட்டக்கிழமை என்னென்னா இந்த கட்டடத்தை எப்படியாவது சீக்கிரமாக ஒரு அதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு சீக்கிரமாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ அதை பற்றி என்ன சொல்ல வர்றார் சார் ஏன்னா இன்னைக்கு வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவர் சைக்கிளில் பிரயாணம் பண்ணுறாரு அங்கங்கன்னு போய் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணுன்னு நினைக்கிறாரு அவர் என்ன பண்ணுன்னு நினைக்கிறாரு என்ன பண்ண போறாரு இல்லைங்க அந்த நடிகர் சங்கத்துக்கு நாற்பது கோடி தான் தேவைங்கிற மாதிரி சூழல் இருக்குது சரி இந்த நாற்பது கோடியே இங்கே எவ்வளோ சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் இருக்காங்க இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி நூற்றம்பது கோடி சர்வசாதாரணமாக கேட்குறாங்கல்ல உங்கள் சங்கம் தானே ஆள் கொஞ்சம் போட்டு கட்டலாம்ல இதுக்கு அங்கே கலை நிகழ்ச்சி நடத்தணும் இங்கே போய் அரசாங்கத்திட்ட கேட்கணும் இங்கே போய் பேங்க்கில் கேட்கணும் நிஜமாக விஷயம் அது உங்களுடைய கட்டடத்தை வெளியில் கையேந்தாமல் நீங்கள் தான் கட்டணும் அங்கே அதற்கு தகுதியான ஆட்கள் இங்கே இருக்காங்க ஸோ அதை விட்டுட்டு அங்கே இங்கேங்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது பட்டு விசாலில் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில பல திட்டங்கள் போட்டிருக்காங்க ஓகே ஓகே சார் சரி நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்கட்டும் சார் இன்னும் அடுத்த நிறைய அடுத்தஸ்லயங்கள் கேள்விகள் வச்சிருக்கேன் பேசும் ரொம்ப நன்றி 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 இந்த மூன்று பகுதிகளிலுமே ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லி முடிச்சிருக்காருங்க இன்னும் ஒரு ட்விஸ்ட்டுக்கு அடிக்கிற விஷயமா அடுத்து என்ன சொல்ல போகிறாருன்றதை அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற உங்களுடைய அன்பு தொகை ஐசக்